நம்ம எல்லாத்துக்குமே ஐஃபோன் ரொம்ப பிடிக்கும். ஐஃபோன்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வேற ஒரு ஃபோன்ல கொடுத்தாலுமே நமக்கு ஐஃபோனை விட்டு மாற முடியாது. இது ஏன்னு பார்த்தோம்னா அது ரொம்ப காஸ்ட்லியா வேற இருக்கும். காஸ்ட்லியா இருந்தாலுமே நம்ம அந்த ஐஃபோனை விட்டு மாற மாட்டோம். ஏன் அப்படின்னா வில் பி அட்டாச் டு த பிராண்ட். இப்போ நான் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றேன், என்னோட ஸ்டார்ட் அப்பையும் நான் ஒரு ஐஃபோன் மாதிரி எமோஷனலாக நான் எப்படி அட்டாச் பண்ண வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஐ எம் ராகவி அண்ட் திஸ் இஸ் யுவர் ஸ்டார்ட் அப் சேனல். அண்ட் வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணி போய் பார்க்க போறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா சைமன் சினெக் எழுதியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறோம், நீங்க என்ன பண்றீங்க சார் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்லியிருக்கலாம், சரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பேக் டு த ஃபார்ம், என்னன்னா நம்ம அவர்கிட்ட போய் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டால் நான் புக் எழுதுறேன்னு சொல்லிட்டு, நான் லீடர்ஷிப்ல புக் எழுதுறேன்னு அவர் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஐ இன்ஸ்பயர் பீப்புள் டு டூ வாட் இன்ஸ்பயர்ஸ் தெம் ஸோ தட் டுகெதர் வி கேன் மேக் அ பெட்டர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஏன் அதை பண்றாருன்றத பையன்ற ஸ்டேட்மெண்ட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. அவர் அதுக்கு என்ன பண்றாருன்றதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. So he started with why and ended with what. So in the book, we will talk about this. So now we have a business. For example, Apple. What do you do with Apple? Their basic emotional attachment is perfectionism. And that's why their intelligent, brilliant design. So we will associate these two things. அவங்க அந்த பிராண்டில் இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணி நம்ம வந்து அவங்க கூட எமோஷ்னலான அட்டாச்மெண்ட் கூட வரும். இந்த கான்செப்டை யார் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், இந்த மாதிரி பெரிய பெரிய கிரேட் லீடர்ஸும் கிரேட்டான பிஸ்னஸ் பீப்புளும் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஐ ட்ரீம்ட் அபவுட் இந்த ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டு பேரும் கையை சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சினாரியோவை என்னால் ட்ரீம் பண்ண முடியுது அப்படின்றத வந்து அவரோட கேம்பெயினில் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் நிறைய பீப்புள் அந்த கேம்பெயின்லேயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க அவர் மூலியமாக. ஸோ உதாரணத்துக்கு, நம்ம ஏன் பண்ணுறோம்னு நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம பீப்புளுக்கு நம்ம கூட பிராண்ட் அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்றது தான் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. பீப்புள் வந்து நம்ம விற்கிறதுக்காக அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பிராண்ட் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கோ அந்த பிராண்ட் தான் அவங்க வாங்குவாங்க. ஸோ இந்த எம்பத்தியை நம்ம கிரியேட் பண்ணுறோம், அவங்களோட எமோஷன் கூட நம்ம ரொம்ப அட்டாச் ஆகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்ற காசை நம்ம சொன்னோம் அப்படின்னா அம்மா நம்மளோட பிராண்ட் கூட அந்த கஸ்டமர் வந்து ரொம்பவே அட்டாச் ஆவாங்க. ஸோ அதனால நம்மளோட பிராண்ட் வேல்யூ ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த புக்கில் ரொம்ப மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது ஸ்டார்ட் வித் வை அண்ட் எண்ட் வித் வாட். ஸோ இது தான் நான் இந்த புக்லேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இஃப் யூ வாண்டட் டு ரீட் திஸ் புக், இந்த புக் வந்துட்டு கீழே லிங்க் போஸ்ட் பண்ணியிருக்கேன், யூ கேன் ஆல்சோ கோ கெட் தட் புக் அண்ட் ரீட் இட். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் மறந்துடாதீங்க. பை, டேக் கேர், ராகவி.